பிதா, குமார், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த அருமையான உயிர் திறந்த ஓய்வு நாளின் காலையில் ஒருவருக்கொரு வாழ்த்துக் கொள்வோமே, ஒருவருக்கொரு வாழ்த்துக் கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீதம் 121 நம்முடைய ஆண்டவராய் தெய்வத்தை குறித்து வசனம் 5 தொடங்கி இறுதி வசனம் வரைக்கும் நாம் எவைகளை காண்கிறோம் என்றால், அவர் நம்மை காக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார் என்று காண்கின்றோம். சங்கீதம் 121:1-7 நம்மை காக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். எவனே நிறுவம் 7 திருவசனம் 25 படி நம்மை முற்று முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ரோமர்களின் நிறுவம் 14 திருவசனம் 4 படி நம்மை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். 1 is able to protect us according to the book of Psalms 121:5-7. Secondly, the epistle according to Hebrews chapter 7:25 says it is able to redeem us from all kinds of harms and distresses. Thirdly, according to the epistle Romans 14:4 says he is able to making us to stand in front of the holy presence. Amen. அவ்வண்ணமே எபிரேயர்களின் நிருபம் 2 திருவசனம் 18 Hebrews 2:18 அதன்படி பார்த்தால், நம்மில் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். Is able to shepherding those who are in the distress or trials or the suffering times. துன்பத்தின் வேளையிலே உயிரிழந்தவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். Is able to shepherding. யூதாவின் புத்தகம் 24 வசனத்தின்படி நம்மை வலுவானபடி காக்க வல்லவராய் இருக்கிறார். Is able to keep us from falling, விழுதல். இந்த 6 குறிப்புகளோடு 7 குறிப்பு மின்னி ஜொலிக்கிறது, மின்னி நட்சத்திரமாய். எப்படி என்றால், தானியேலின் புஸ்தகம் 3:17 1 Samuel 121:5-7 நம்மை காக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். Is able to protect us. 2 எபிரேயர் 7:25 படி அவர் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். 3 ரோமர் 14:4 படி நம்மை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். அடுத்ததாக எபிரேயர் 2:18 படி நம்மில் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவ்வண்ணமே யூதா 24 நாம் வலுவானபடி காக்க வல்லவராய் இருக்கிறார். 7 குறிப்பாக நாம் காலத்தை கருத்தில் கொண்டு தானியேலின் புஸ்தகம் 3:17 ஒருவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் சத்தமாய் நிறுத்தி நிதானமாய் நாம் வாசிப்போம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்கள் ஆக்கி விடுவிப்பார். இன் இங்கிலீஷ், எல்லா கடவுளோடும் சமப்படுத்தி பார்க்கின்ற ஒரு சமுதாயத்தில்
find out and we cannot express it. Normally or abnormally. சாதாரணமாக அசாதாரணமாக ஏவன் எம்பெருமான் இயேசு பெருமானை நாம் அறிவிப்பது ஏழாத ஒரு காரியம். ஆம், உலகம் யாவையும் தாமத வாக்களும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே. அந்த அன்னவருக்கு நாம் என்ன சொல்வோம்? பாருங்கள், பழைய காலத்திலே இந்த சத்தியத்துடைய தலைப்பு என்ன? வல்லவராகிய கிறிஸ்து, வல்லவராகிய கிறிஸ்து அல்லது கிறிஸ்து வல்லவராகி இருக்கிறார். மைட்டி கிரைஸ்ட், மைட்டி கிரைஸ்ட். நம்முடைய கிறிஸ்து ஆண்டவரை தேவன் ஆண்டவர் கர்த்தர் யெகோவா என்றெல்லாம் எழுதியிருக்கும். இவைகள் எல்லாமே பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்ட சிறப்பு பெயர்கள். மறக்க வேண்டாம், பழைய ஏற்பாட்டிலே தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் யெகோவா என்றெல்லாம் வருகிறது எல்லாம் புதிய ஏற்பாட்டுடைய கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்ட காரியங்கள். மறக்க வேண்டாம், பழைய ஏற்பாட்டிலே நம்முடைய தேவனை நம்முடைய கிறிஸ்துவை மூன்று விதமாய் சொல்லுகிறார்கள். ஒன்று, இஸ் அன் ஆம்னி பிரசன்ட் காட், இஸ் அன் ஆம்னி பிரசன்ட் காட். ஆம்னி என்பது ஏஎம் என்ஐ அல்ல, ஓஎம் என்ஐ பிஆர்இஎஸ்இஎன்டி, இஸ் அன் ஆம்னி பிரசன்ட் காட். அவர் சர்வ வியாபம் உள்ள தேவன், சர்வ வியாபி நம்பர் ஒன். கிறிஸ்துவை பழைய ஏற்பாட்டிலே மூ அடையாளம் அல்லது நல்ல முச்சிறப்பு. எப்படி முச்சிறப்பு? முச்சிறப்பு பார்த்தீர்கள் என்றால் அவர் சர்வ வியாபி, இஸ் அன் ஆம்னி பிரசன்ட் காட். இரண்டாவது, அவர் சர்வ ஞானி, இஸ் அன் ஆம்னி சைன்ட். சைன்ட் சைன்ட் எஸ் சி ஐ இ என் டி, அதுல இருந்து வந்த வார்த்தை தான் சைன்ஸ், சைன்ஸ் அறிவியல். சரி, மூன்றாவது நம்முடைய ஆண்டவர் இஸ் ஆம், இஸ் ஆன் ஆம்னி பொட்டன்ட் காட், பொட்டன்ட் பி ஓ டி என் டி, பொட்டன்ட் பொட்டன்ஷியல். இதெல்லாம் அதுல இருந்து வந்த வார்த்தை தான். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் அந்த உச்சிறப்பு குறைவராக இருக்கிறார். பழைய காலத்தில் தேவனாகிய கர்த்தர் பிரியப்பட்டவர் கிறிஸ்துவாக வந்த பொழுது சர்வ வல்லமை பொருந்திய ஆண்டவராக இருக்கிறார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே அவர் சர்வ வல்லவராகிய தேவன் என்பதற்கு ஒரு நல்ல அருமையான ஒரு சான்று தானியேல் புத்தகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தானியேல் மூன்றாம் அதிகாரத்திலே பாபிலோன் மகாராஜ்யத்தை நேபுகாத்நேச்சார் என்கிற ஒரு பெரிய அரசர் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார். அவர் காலத்திலே தன்னை மக்கள் வழிபட வேண்டும், வணங்க வேண்டும் என்பதற்காக 60 முழ உயரம் நம்பர் ஒன், இரண்டாவது 6 முழ அகலம். ஒரு முழம் என்பது 1.5 அடி நீட்டல் அளவை, நீட்டல் அளவை. அடுத்ததாக இவர் இந்த அளவு கொண்ட ஒரு பொன் சிலை, பொற்சிலை என்றாலும் பொன் சிலை என்றாலும் ஒன்றே, இன்னிராக மருவி வந்திருக்கிறது. சரி, பொன் சிலை என்றால் பொற்சிலை என்றால் ஒன்றே, கோல்டன் ஸ்டாச்சு. ஒரு பொன் சிலையை செய்து அந்த மகா பாபிலோன் சாம்ராஜ்யத்திலே தூரா, தூரா என்கிற சமவெளியில் நிறுத்தி வைத்து 8 வகை மக்களை அழைக்கிறார். யாரெல்லாம் அவர்கள்? 3 திருவசனம் 2. பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 1 தேசாதிபதிகளையும், 2 அதிகாரிகளையும், 3 தலைவரையும், 4 நியாயாதிபதிகளையும், 5 பொக்கிஷக்காரரையும், நியாயாதிபதிகளையும், நியாயாதிபதி என்று சொன்னால் ஜட்ஜஸ், நீதி அரசர்கள், நீதிமன்றங்களிலே வட்டார நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், ஜுடிஷியல் கோர்ட், உயர் நீதிமன்றம் ஹை கோர்ட், உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட், எல்லாமே அன்றைக்கு பாபிலோன் மகாராஜ்யத்தில் இருந்திருக்கிறார்கள். நியாயாதிபதிகள் என்றால் நீதிபதிகள், ஞாபகத்தில் வைத்துக் கொண்ட ஜட்ஜஸ். நமக்கு பழைய ஏற்பாட்டில் நியாயாதிபதிகள் என்ற புத்தகம் இருக்கிறது. சிம்சன் ஒரு நீதிபதி, டெபோரா என்கிற ஒரு பெண்மணி ஒரு நீதிபதி, இப்படி இருக்கும் வண்ணத்திலே. அடுத்ததாக விசாரிப்புக்காரர்கள், கண்காணிகள், ஓவர்சீஸ், இவர்கள்
அத்தோடு கூட நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாரை உத்தியோகஸ்தர் என்று சொன்னால் அரசு அலுவலர்கள், அரசு அலுவலர்கள், கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் அழைத்து என்ன நடந்திருக்கிறது என்றால் தான் நிறுத்தின இந்த சிலைக்கு எதிராக நிற்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆணை பிறப்பிக்கின்றார். பழைய காலத்திலே ஒரு பெரிய மகாராஜா தன்னுடைய சிலையை எந்தெந்த அளவு செய்தார் என்று சொல்லி நாம் வாசித்தோம். அவ்வண்ணமே நான்காம் வசனத்திலே கட்டியக்காரன் உரத்த சத்தமாய், கட்டியக்காரன் என்று சொன்னால் பறை அறிவிப்பவன், உரசு அறிவிப்பவன், பறை அறிவிப்பவன், டமாரம் கொட்டுபவன், அவன் அந்த கட்டியக்காரன் உரத்த சத்தமாய் என்ன சொல்கிறான் பாருங்கள், சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரரும் ஆனவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால் எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்பரம் முதலான சகல கீழ வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவை தேவபாத்து நேசார் இருக்கிற கோச்சலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் ஐந்து நேரமே எரிகிற அக்னி சோலை நடுவிலே போடப்படுவான் என்றான். மறக்க வேண்டாம், பாபிலோன் மகாராஜ்யம் மகாராஜா தேவபாத்து நேசார் அவரது அரசாட்சி காலம் அவரது ஆணை இரண்டாவது உபத்திரவம், மூன்றாவது
பாடுகள். இது பழைய ஏற்பாட்டில் 21 பாத்திரங்கள் விசேஷமாக கடந்து வந்திருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டிலும் துன்பம், பாடுகள், உபத்திரவம், 21 பரிசுத்தவான்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். ஆக பரலோக ராஜ்யத்தை துன்பத்தை கடக்காமல் நாம் சுதந்திரிக்க முடியாது. பாடுகளை கடந்து போகாமல் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. உபத்திரவங்களை கடந்து போகாமல் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அதனாலதான் ஆதி காலத்தில் ஒரு பாடலை அழகாய் பாடினார்கள். ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோ ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோ ஆனந்தமே இந்த பூமி ஒரு சொந்தமல்ல என்று சொல்லி அவர் கேட்டுக்கொண்டே போகிறார். அந்த
எளிய வீடுதான், ஒரு சிறிய வீடுதான் அவர் இருக்கிற வீடு. சொன்னவனே, இந்த இறை தொண்டர், இறை தொண்டர் கடவுள் பக்தி கொண்ட ஒரு தெய்வ நம்பிக்கை உள்ள இறை தொண்டர். அவர் அந்த வீட்டை கண்டுபிடித்து போய், ஐயா நான் இந்த ஊருக்குள்ளே நுழைந்தேன், ஊருக்குள்ளே நுழைந்த பொழுது தண்ணீர் பந்தல் இருந்தது. தண்ணீர் பந்தல், அதாவது வருகின்ற மக்களுக்கு தாகத்திற்கும் தண்ணீர் அடி. தண்ணீர் பந்தலிலே என் பெயர் அங்கே இருந்தது. இந்த பெயரை கொண்ட தண்ணீர் பந்தல் அப்படியே வந்து கொண்டிருந்தேன். இன்னொரு இடத்தும் என் பெயர் இருந்தது. கேட்டேன், என் பெயரை இந்த ஊருக்கு நான் அறிமுகமில்லாத நான் என் பெயர் இங்கே வைத்திருக்கிறார்களே. ஊர் மக்கள் சொன்னார்கள், அங்கே ஒரு பக்தர் இருக்கிறார், அவர் தான் உங்கள் பெயர் வைத்திருக்கிறார், போய் பாருங்கள் சொன்னோட வந்தேன். வீட்டுக்காரர் என்னது நிறைகோளுக்கு அவருடைய பெயரா? ஆம், அது மாத்திரம் அல்ல, எங்கள் வீட்டுக்குரிய பசுமாட்டு கூட அந்த பெயரை. என்ன ஆச்சரியமா இருக்கிறது, அவர் மீது உங்களுக்கு அவ்வளவு அபிப்பிராயமா, அலாதி பிரியமா, அலவற்ற பக்தியா? சூளை நோய் சொல்லுகிறார், என்னுடைய பெயர் திருநாவுக்கரசர் என்று சொல்லுகிறார். இவர் அப்படியே, ஓ நான் யாரா இருக்கலாம், பெயர் வைத்தேனோ, பெயருக்குரிய திருநாவுக்கரசர் நீங்கள் தானா என்று சொல்லி கரங்களை மேல உயர்த்தி இறைவனாகிய கடவுளை அவர் தொழுது கொண்டு கண்ணீர் வடிக்கிறார். அவருடைய பெயர் அப்பூதி அடிகள். இது பெரிய புராணம், பெரிய புராணம், திருத்தொண்டர் புராணம் என்று சொல்லி புராணத்திலே சேர்க்கலாம். அவர் எழுதுகிறார், அந்த பாடலை படித்தபொழுது என் கண்கள் கண்ணீர் வடித்திருக்கிறது. ஏன் தெரியுமா, அந்த பாடலை சொல்லுகிறார், அளப்பருக்கை அன்புக்குரியவர் இறைவன், அளப்பருக்கை அன்புக்குரியவர் இறைவன். இந்த ஒரு பக்தி நினைக்கும் பொழுது சாத்ராக் மேஷாக் ஆவேத் தேவோ என்னுடைய பக்தி எந்த அளவுக்கு மிச்சி நிற்கிறது, நம்மை மிச்சி நிற்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆவேத் தேவோ அம்மாவையும் அப்பாவையும் உடன் பிறந்தவர்களின் உற்சார உறவுகளையும் சொந்தங்களையும் பந்தங்களையும் இனங்களையும் சரங்களையும் விட்டு வந்து அடுத்த தேசத்திலே அறிமையாக வந்திருக்கிறார்கள். இவரை அடித்து போட்டால் கூட கேட்க நாடு இல்லை. அனாதிகள், அனாதிகள், ஆனால் ஆனாலும் தேவன் இவர்களை ஆராதிக்கிறதா இருக்கிறார். ஆராதிக்கிற தேவன் சொல்றாங்க பாருங்க, ராஜாவே நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாக உங்களுடைய கைக்கும் ஆராதனை செய்வதில்லை. இரண்டாவது, நீர் நிறுத்த பிரச்சனையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவை உமக்கு தெரிந்திருக்க கடவுள். இப்படித்தான் சொல்லியிருப்பாங்க, தைரியமா பேசுறாரு. இவருடைய அந்த ஒட்டுமொத்த வார்த்தைகளை கவனித்தால் எதை எடுத்துக்கொள்ள தெரியுமா, தேவ விசுவாசம். ஹல்லேலூயா, God's faith. ஐயா, விசுவாசிகள் 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 என்று சொல்லிக் கொள்கிறார்கள், விசுவாசிகள் அல்ல. கிறிஸ்தவர்கள் 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 என்று சொல்லிக் கொள்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்தவர்கள் என்றால் யார்? அமாவாசை ஆரோக்கிய சாமியாக பெயர் மாற்றிக்கொண்டால் கிறிஸ்தவனா? இல்லை, இல்லை. அநேகர் வெறும் பெயரில்தான் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள்.
கிறிஸ்தவர் என்றால் யார் தெரியுமா? அதனுடைய அர்த்தம் உண்மையிலேயே அநேகருக்கு தெரிந்து கொள்ளாமல் இருப்பது வருத்தமான விஷயம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளுங்க, இந்த தானியேல் 3 வைத்துக் கொள்ளுங்க. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 11 அதிகாரம், The book of Acts, chapter 11. அப்போஸ்தல 11:26. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். அதை அடிப்படையிட்டுக் கொள்ளுங்கள். அதனாலதான் நோட் கொள்வது எழுத சொல்லுங்கள். முதல் 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 வெரி ஃபர்ஸ்ட் முதல் முதல் ரைட் முதல் முதல் அந்தியோகியாவிலே கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிட்டு முதல் முதல் கிறிஸ்தவர்கள் என்கிற வார்த்தை எங்க வருது தெரியுமா? அப்போஸ்தலர் 16:26. எதுக்கு இந்த பெயர் வந்துச்சு? தயவுகூர்ந்து இன்றைக்கு மாலை அதை குறித்த விசேஷத்தை ஸ்டடி இருக்கு. ஆமென். கிறிஸ்தவர்கள் யார் இங்க படி பார்க்கலாம். நாம் இதை விளக்கப்படுத்தவில்லை, மாலை பார்க்கலாம். பாருங்கள் தானியேல் 3 அதிகாரம், இவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, அந்நிய தேசத்தில் கைதிகள். They are prisoners in the foreign. Even though they know the Greeks as well as the sacraments of the Babylon emperor as well as his commandments, but he did not obey. Even though he knows or they know, அவர்கள் அறிந்தும் அவர்கள் தெரிந்தும் அந்த கட்டளைக்கு அவர்கள் கீழ்படியவில்லை. ஏன் தெரியுமா? நீங்கள் படித்து பாருங்கள். மத்தையில் சுவிசேஷம், இவர்கள் ஏன் அந்த தேவ விசுவாசத்துக்குள்ள வந்தாங்கன்னா, மத்தையில் சுவிசேஷம் 4 மத்தையின் 4 பாருங்க. அப்படியே அதிர்ச்சியா இருக்கும் இந்த வேத வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது. மத்தையின் 4 திருவசனம் 8. மறுபடி பிசாசு அவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யம் இன்க்ளூடிங் இந்தியா. ஒவ்வொரு வசனம் தெளிவு. உலகத்தின் சகே பாருங்க உலகத்திலேயே இரு 4 வணக்கம் இருக்குதான். 4 வணக்கம் ஆச்சரியப்படுவீங்க. இந்த சாஷ்டாங்க நமஸ்காரம் சொல்லுவாங்க. சாஷ்டாங்க நமஸ்காரம் என்ன தெரியுமா? இந்த நெற்றி இருக்குது, நெற்றியும் பாதமும் அதான் சொல்லுவாங்க. கேசாலி பாதம், கேசாலி பாதம், பாதாதி கேசம். முழுமையால் தன்னை அப்படியே கீழே விழுந்து சரணாகி செய்து வழிபடுவிப்பாங்க. நமஸ்காரம் ஆச்சரியப்படுவீங்க. உலகத்திலேயே சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தவர்கள் ஆதி திராவிட மக்கள். சரி, காலங்கள் வரும்பொழுது புள்ளிவரமாக காணலாம். ஆதி தமிழர்களே முதல் சாஷ்டாங்க நமஸ்காரம். அப்படியானால் ஆதி மக்களை குறிவைத்தது எது? சாத்தானின் ராஜ்யம். அதெல்லாம் அப்படியே கொண்டு போவோம், அதை கொண்டு வருவார். இன்னொரு குட் நியூஸ், பரலோகத்திலே இருக்கிற இசைக்கருவிகளிலே முதல் இசைக்கருவி நாதஸ்வரம். நாதஸ்வரம் ஏசாயா 14 எசேக்கியேல் 28 நாதஸ்வரம் வருகிறது. ஆண்டவன் தயவாலே நான் நீண்ட ஆராய்ச்சி பண்ணியிருந்தேன் இந்த வேதத்தை குறித்து. நாதஸ்வரத்தினுடைய உண்மையான ஆங்கில வார்த்தை என்ன? நாட் கிளாரினெட். நாதஸ்வரத்துக்கு ஆங்கில வார்த்தையே கிடையாது. ட்ரம்பட் போட்டிருக்காங்க இல்ல. சரி, இந்த நாதஸ்வரத்தை முதல் யார் வாசித்தார்கள் என்று பார்க்கும் பொழுது ஆதியில இருந்த தமிழன் தான் முதல் நாதஸ்வரம் வாசித்திருக்கிறான்.
ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. அப்படியானால் அந்த தொழு தவணனை அந்த தொழு மக்களையும் அவன் வாசித்த இசைக்கையும் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த கருவிகளுக்கும் உதரனுக்கும் என்ன தொடர்பு? உலகத்திலே முதல் மனிதர் தோட்டிய கண்டம் லெமுரியா கண்டம். லெமுரியா, இந்த லெமுரியா கண்டம் தான் குமரி கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. அன்றைக்கு படம் தமிழகத்திலே கொடுக்கடலால் சூழப்பட்ட பகுதிகள் குமரி மலை. குமரி மலையாக இருந்ததா இன்றைக்கு கடலாக இருக்கின்றது. இமயம் அன்றைக்கு கடலாக இருந்தது, இன்றைக்கு அது மலையாக இருக்கிறது. கடல் கோல், சுனாமி. சுனாமி என்று ஜப்பான் வார்த்தை சு என்று சொன்னால் ஆரி பேரலை. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இசைக்கருவிகள் அன்றைய ஆதி மக்களோடு தொடர்பு இருக்கிறது. இது அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். உயர்ந்த மலையிலே கொண்டு போய் சகல ஆச்சியங்களே ஆச்சரியமான விஷயம், இந்தியாவுடைய தமிழக பகுதியில் இருந்து போயிருக்கிறார். அல்லேலூயா. நகையே இந்தியாவில் இருந்து ஒருவர் போயிருக்கிறார். ஆச்சரியமான விஷயம், அவர்களெல்லாம் நீண்ட காலம் ஆராய்ச்சிகளுக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள், முதிர்ந்தவர்கள், ஞானிகள். சரி, இது ஒரு பக்கம் இருக்க சாஸ்திரிகள் ஞானிகள், இது ஒரு பக்கம் இருக்க சாத்தா சொல்லுங்க பாருங்கள். நீ சாஸ்திரங்கமாய் விழுந்து அந்த விழுந்த இடத்துல கமா வருது, அவ்வளவு குறிப்பு. ஒன்று சாஸ்திராங்கமாய் விழுந்து, இரண்டாவது என்னை பணிந்து கொண்டார். இன்னும் பாருங்க, சவக்குழியின் காவலர் சர்வ வல்லவரை வணங்க சொல்வதா, பேய்களின் தலைவர் பிதாவின் குமாரனை வணங்க சொல்வதா, பாதாள சாக்கடைக்கு சொந்தக்காரன் பரிமள வாசனைக்காரருக்கு கட்டளை எழுவதா, கைகட்டி வேலை பார்க்கிற வேலைக்காரனுக்கு வேலைக்காரன் அடிமட்ட வேலைக்காரன் அடிமை ஆண்டவரை பணியை சொல்வதா, எவ்வளவு வேறுபாடு பாருங்க. What is the difference between this conversation? என்னை சாஸ்தானமா விழுந்துகள், இரண்டாவது என்னை பணிந்துகள். சாத்தான் இயேசு கிறிஸ்துவை சொல்கிறான். இந்த விஷயம் என்ன தெரியுங்களா? காலங்கள் வரும்பொழுது நிறைய பார்க்கலாம். இவன் பரலோகத்திலே உரிமைக்கும் பதவிக்கும் பெரிய பெருமைக்கும் பேரவானவன் என்ற சாத்தான் விசாசு. இவனுடைய பழைய பேர் அதிகாலை மகனாகிய விடுவெள்ளி. தொடர்ந்து நீங்க பயிற்சியில் கலந்துகிட்டீங்கன்னா உங்கள் கண்கள் தெளிவடையும், உங்கள் ஆத்ம ஆத்ம மனுஷன் புஷ்டி அடைவான். இந்த வெற்றுடம்பு இருக்கிற வெளி உடம்பு, இது வெளி உடம்பு. திருமந்திரம் என்கிற ஒரு பாடலை பழைய காலத்துல 17 கீழ்கணக்கில் திருமூலர் எழுதுற, திருமூலர் திருமூலர் அதுல நிறைய பாடல்களா வரும். சிறுவஞ்சம் மூலம் ஐந்து மூலிகை பொருளை கொண்டு ஒரு மனிதர் கொடுப்பாங்களா, சிறுவழுதுமை நெருஞ்சி போன்ற ஒரு ஐந்து மருந்து பொருள்களுக்கு சுற்று நடக்கு இது போல ஏழாதி சிறுவஞ்சம் மூலம் அந்த ஐந்து மருந்து பொருட்களை சேகரித்து ஒரு மனிதர் கொடுத்த நோய் இல்லை ஒன்று, இரண்டாவது முதுமை இல்லை, மூன்றாவது மரணம் தள்ளி போகும். அது திருமூலர் திருமந்திரத்துல அது சொல்லிக்கொண்டே அப்படி வரும் பொழுது ஐந்து மருந்து பொருட்களை கொண்டு ஒரு மனிதனுடைய நோய் சுகமாகுமானால் அவர் அஞ்சு கருத்துக்களை சொன்னார். அந்த மருந்து பொருள் ஐந்து கருத்துக்கள், அதுக்கு பேர் தான் பஞ்ச கருத்துக்கள். அந்த கருத்துக்களே அன்றைய சமுதாய மக்களை தட்டி அறிந்திருக்குமானால் பஞ்சாகமங்கள் என்கிற ஆதியாகமும் யாத்திராகமும் ஏரியராகமும் என்னாகமும் உபாகமும் என்கிற அந்த பஞ்சாகமங்கள் உலகத்துல ஏன் வருகிறது? பஞ்சம், பஞ்சாகமத்தை படிக்காதனாலதான் பஞ்சம் வருது உலகத்துல. பஞ்சாகமம் ஐந்து ஆகமம் உலகத்துல, அந்த பஞ்சம் இந்த பஞ்சம் உலகத்தை சொல்லிக் கொள்கிறார்கள். எங்கள் நாடு தன்னிறைவற்ற நாடு. யார் சொன்னது? யார் சொன்னது? உயர்ந்த மாடியிலிருந்து மூட்டை மூட்டையாய் அறுசுவை ஆகாரம் என்கிற நல்ல அசைவ உணவை மேலிருந்து கொட்டுகிறான் பணக்காரன். உச்சி மாடியிலிருந்து மேலிருந்து கொட்டுகிறான் பிரியாணி என்கிற வார்த்தை தான் நான் நல்ல இறைச்சி உணவு என்று சொல்கிறேன். அறுசுவை ஆகாரத்தை மேலிருந்து கொட்டுகிறான். குடிசையில் ஒருவேளை உணவில்லாமல் சூண்டு வடுத்திருக்கிறார்கள். இதுதான் தமிழ் மற்ற நாடா. உயர்ந்த கட்டிடத்திலிருந்து மாம்சம் கீழே விழுகிறது,
குடிசையிலே இந்த மாம்சம் வாடி வதங்கி ஒட்டிய கண்ணமாய் பட்டிய வயிறாய் குடிபிழந்த கண்களாய் பிதற்றும் வார்த்தைகளாய் சுருண்டு வளர்த்திருக்கிறார்கள். உடம்பு சுருண்டு வளர்த்திருக்கிறார். இதுதான் தண்ணீரை பெற்ற நாடா? யார் சொன்னது? இதன் காரணம் என்ன? இந்த சமுதாயம், இந்த சமூகம், இந்த தேசம், இந்த உலகம் என்றைக்கு ஆண்டவரின் வார்த்தையை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறதோ அன்றைக்குத்தான் உலகம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அது வரைக்கும் எல்லா இடங்களிலும், எல்லா இடங்களிலும் பாவம், மீறுதல், அக்கிரமம், sin, transgression and iniquity. பாவம் என்பது ஒரு விதையை போன்றது, like a seed. Transgression is like a plant, ஒரு செடியை போன்றது. அக்கிரமம் ஒரு விருட்சத்தை போன்றது, மரம். அன்பு பிரியவர்களே, நாலாம் அதிகாரம் நம்மை அதிர்ச்சியை வைக்கிறது என்னவென்றால், நீ என்னை விழுந்து பணிந்து, அடுத்த வார்த்தை கட்டளைகள்,
இரண்டு கட்டளைகள். இவைகளெல்லாம் என்ன என்று பார்ப்பதற்கு நமக்கு தேவை என்ன? ஆராதனைக்கு வந்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமே. நாம் சொல்லி செய்வதல்ல. பாருங்க பெரியவர்களே, சபை வார்த்தை ஆண்டவரே பேசினாரோ பார்த்தீர்களா? கேட்கிறார் மனிதன், இறைவன் பேசுவாரா? கடவுள் பேசி இருக்கிறார், பேசி இருக்கிறார். மனிதர்கள் கேட்கிறார்கள், இந்த உலகத்தில் மனிதர்கள் பேசுகிறார்கள், மித்துக்கள். கடவுள் இல்லை, கடவுள் இல்லையா? யார் சொன்னது? சங்கீத 11:1 வாசிக்கிறோம், கடவுள் இல்லை என்று சொல்லி மதிகடன் எரியத்தவர்கள் மதிகடன் வேதம் சொல்கிறது. கடவுள் இல்லையா? யார் சொன்னது கடவுள் இல்லை என்று சொல்லி? வீசும் தென்றலிலே கடவுள் இருக்கிறார். பாருங்கள், தென்றல் காட்டு உள்ளத பாட்டை வாசிக்கிறோம், அந்த தென்றல் காட்டு நம்மை தழுவும் பொழுது நம்முடைய இதயம் குளிர்கிறது. அந்த இதயம் குளிரும் பொழுது ஆண்டவராகிய மனவாள் நமது இதயத்துக்குள்ளே வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உலகத்தில் எல்லாவற்றில் நிறைந்திருக்கிறார். எங்கும் நீக்க வர, எங்கு நீக்க வர, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி என்று வள்ளலார் எழுதுகிறார். வாழிய பயிரை கண்ட போதெல்லாம் மன வாழியே என்கிறாரே வள்ளலார், ராமலிங்க வள்ளலார். ஆண்டவரை தாங்க அவர் எழுதினார். இதெல்லாம் நல்ல ஆதாரங்கள். அவர் எந்த கடவுளையும் சொல்லவில்லை. சமரச சுத்த சன்மார்க்கம் என்கிற பேரிறக்கம் பெருவள்ளல் அந்த ஆண்டவனை தான் அவர் எழுதுகிறார். வானாகி ஆதியாக 1:1 ஆதியிலே தேவன் வானத்தை பூமி, அதைத்தான் அவர் சொல்ற. வானாகி மண்ணாகி பூமியை மருந்தா இல்லையா? எவ்வளவு ஆதாரங்கள் இது இங்கல்ல என்று சொல்ல ஆயத்தமாயிருக்கிறோம். ஆமே. வானாகி மண்ணாகி வழியாகி வழி 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 வழிமண்டலம் அந்தலி நடுலி சிறப்பிலி அல்ல, சிறப்பிலி என்பது யோகன் 14:6 வழியாகி ஒளியாகி யோகன் 8:12 ஒளியாகி. ஆண்டவர் மறுபடியும் இயேசு ஜனங்களை பார்த்து, நான் உலகத்திற்கு ஒளியாகி இருக்கிறேன். ஆமே. இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் வல்லவராக இருக்கிறார். எப்படி வல்லவராக இருக்கிறார்? தானியேலின் புத்தகத்தின் படி அவர் எரிகின்ற அக்னி சூளைக்கும் ராஜாவின் கைக்கும் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். வந்திருக்கிற திருச்சபை மாமல்லத்து மக்களே, நம் காலத்துக்கு மேல வாசிக்கிறோம், ஆனால் ஆண்டவர்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்கிறதை நாம் பல வேளைகளிலே மறந்து விடுகிறோம், மறந்து இருந்து விடுகின்றோம். இது சாலை சிறந்ததா? இது சாலை சிறந்தது அல்ல. ஆண்டவன் மீது நாம் அதிகமான விசுவாசம் வைக்க வேண்டும். உலகத்தில் துன்பம் வரும், பாடு வரும், சோதனை வரும், இவையெல்லாம் வருவது நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை கழுவ, இதெல்லாம் எதற்கு? நம்மை கழுவ, ஆத்ம மனுஷனை குளிப்பாட்ட, நம்மை பிரதிஷ்டை செய்ய, நம்மை முற்றிலுமாய் ஆண்டவனுக்கு அர்ப்பணம் செய்ய. கழுவாது தண்ணீரில் ஓட்டு குளிப்பாட்டாது எந்த ஒரு பொருளும் வழிபொருளும் ஆண்டவனை சன்னிதானத்தில் செல்ல முடியாது. ஆடுகளை அவர்கள் கழுவி, கிட்டங்களை கழுவி, சதைகளை கழுவி சுத்திகரித்தார்கள் என்று வேதத்தை வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, தானியேல் 3:1 அவர்கள் அப்படி சொல்லும் பொழுது 18 அவர்கள் எவ்வளவு ஒரு தைரியம், விடுவிக்காமல் போனால். இங்கேதான் ஒரு முக்கியமான விஷயம், நம்மை விடுவித்தல் என்கிற வார்த்தை விடுத்தலாக இருக்கின்றது. ஐயா, இவர்கள் ஆரம்பம் இருக்கிறதே எடுத்தல், அதை தைரியமாக சொன்னார்கள். அடுத்து தொடுத்தல், அதையும் தைரியமாக சொல்கிறார்கள். முடித்தல், எடுத்தல், தொடுத்தல், முடித்தல் என்பது பேச்சு கலையா? இவர்கள் இங்கே பேச்சு கலையில வரவில்லை, குறை வீழ்ச்சியில் நிற்கின்றார்கள். எப்படி? அவர்கள் 18:19 அப்படி நாங்கள் ஆராதனை செய்வதும் இல்லை, பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவை உமக்கு தேர்ந்தெடுக்க. இந்த காலத்துல பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் ராஜாவை ஒருவர் முன்னே நின்று பேசக்கூடாது. அப்படி பேசுறாங்கன்னா இரட்டை வகை தண்டனை கொடுப்பாங்க. ஒன்று, எரிகின்ற மாபெரும் அக்னி சூளை, அது வந்து பார்த்துக்கிறார்கள் 7 சூடா இருக்குமா? 7 ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுங்களா? புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் சீசர்கள் எல்லாம் இந்த ரோம சாம்ராஜ்யத்துடைய அதிகாரிகள் அரசர்கள் எல்லாம் குறை பண்றாங்க. யாக்கோபின் பட்டயத்துல கொள்றாங்க. ராஜாவோ
நீரோ நீரோ மன்னன் நீரோ என்இ யூ ஆர் ஓ நீரோ சே நீரோ சக்கரவர்த்தி. இந்த டொமிஷியன் காலத்துல அவர் வந்த உடனே பழைய ரெக்கார்ட் பாக்குற எங்க எரிசலேம்ல வந்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவுக்கு சீசர்களா இருந்தவர்கள் எத்தனை பேர் உயிரோட இருக்காங்க அவங்களும் சொல்றாங்க, ஐயா எல்லாரும் படி செய்யப்பட்டு விட்டார்கள், ஒரே ஒருத்தர் மாத்திரம் மீதமா இருக்க. யார் அவரு? அவர் பேர் என்ன? அவர் பேர் வந்து அப்போஸ்தலனாகிய யோவான்ங்கறாங்க. அப்போஸ்தலனாகிய யோவான். யார் இந்த யோவான்? யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பூமிக்குரிய தாயாகிய மரியாள் அம்மையை மரியாள் அன்னையை கடைசி வரைக்கும் பராமரிக்கிறவர் ஒன்று. அடுத்து கத்தரா இயேசு கிறிஸ்துவுடைய அன்பின் சீஷன். மூன்றாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சித்தி மகன், சித்தி மகன். இதெல்லாம் காலங்கள் காணலாம். இந்த ஐயா யோவான் ஐயாவுக்கு வயதாகி போய்விட்டது. உடனே டொமிஷன் என்ன சொல்றாரு? அந்த இயேசு கிறிஸ்து சீசரை யோவான் எடுத்துருவாங்க. வயதானவர், 90 வயதுக்கு மேலே நிரம்பிய ஒரு வயதானவர், திருத்தாப்பியம் நிறைந்தவர், வெளிந்தலை முடி நிறைந்து விட்டது. கிறிஸ்து வந்தாங்க, கேட்கிறாரு, அப்போஸ்தலர் யோவான் அவர்களே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லக்கூடாது, அவரை பறைசாற்ற கூடாது, இந்த நச்சை அறிவிக்கக்கூடாது, ஊழியர் செய்யக்கூடாது என்பதை எங்களது ராஜாக்கள் எல்லாம் தடுத்தும் நீங்கள் இன்னும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன் என்று அவர் சொன்னார், என் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொல்லாமல் நான் இருப்பேனா? அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்னவுடன் இந்த ராஜாவு கோபம் வந்து விட்டது. அப்படியானால் நீங்கள் நிறுத்த மாட்டீர்களா? நிறுத்த மாட்டேன். ஆண்டவர் இயேசுவை பேசுற வாய் பேசிக்கொண்டே இருக்கும், சொன்ன வாய் சொல்லிக்கொண்டே இருக்கும், பாடின வாய் பாடிக்கொண்டே இருக்கும், நடந்த கால நடந்து கொண்டே இருக்கும், அவருடைய ஊழியத்தை செய்கிற கை செய்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. என் மரண வரை செய்ய மாட்டேன். அப்படியானால் உங்களை நான் பெரிய பொருள் தண்டனைக்கு உள்ளாக போகிறேன், செய்யுங்கள் என்று சொன்னார். அழைத்தான் ராஜா, 7 மடங்கு சூடாக்குகின்ற எண்ணெய் கொப்பரையில் வச்சு போடுது. எண்ணெய் கொப்பரை அந்த காரங்கிற நம்ம ஊர் வழக்கங்கள்ல செங்கரும்பு கருங்கரும்பு மஞ்சளா கரும்புன்னு சில கரும்புகள் இருக்கும். அந்த கரும்பலை எடுத்து ஆளை ஆட்டுவாங்க, ஆளை கரும்பாலைகள். அந்த கரும்பு ஆளை ஆட்டு நேரம் அந்த கரும்பு தண்ணியில ஊத்துல பெரிய கொப்பரை வச்சிருப்பாங்க, ஒரு பெரிய இருப்பு கொப்பரை. அந்த கொப்பரில பல லிட்டர் கரும்பு தண்ணி ஊத்தி காய்ச்சி எல்லாம் எடுப்பாங்க. அப்ப அந்த கொப்பரையை போல அந்த நாட்டுல ரோம சாம்ராஜ்யத்தின் காலத்துக்கு பெரும் கொப்பரை இருந்துச்சான். அந்த கொப்பரையில எண்ணெயை ஊத்துவாங்க. அந்த எண்ணெயை ஊத்தி நிறைய இருக்கு, எண்ணெய் குடிக்கிற மாதிரி ஊழி எழுந்திருக்கிற மாதிரி. அந்த எண்ணெய் கொப்பரைய 7 மடங்கு சூடாக்க சொல்றாரு டொமிஷியன் ராஜா. 7 மடங்கு சூடாக்கி பெரிய பெரிய ஜாமான்கள், அந்த ஜாமான் சொல்லி யோவான தூக்கி எண்ணெய் கொப்பரை தூக்கி போன சொல்ல, யோவான் ஐயா சிரித்த முகமாய் ஆண்டவரை ஸ்தோத்திரத்தில் ஈடு கொண்டிருக்கிறார். அவர் பிடிச்சிட்டு லோத்துறாங்க. லோத்துற அப்படி ஆசைகள் ஆசிலேட் பண்றது, ஆசிலேட் பண்ணி அசை வாட்டி தூக்கி அப்படி எரியற எண்ணெய் கொப்பரை வச்சு போட்டாங்க. ஒரு கொதிக்கும் எண்ணெய் துளி நமது கைகளை கால்களை பதபார்த்து விடும். உண்மைதானே? அடுக்களை இருக்கக்கூடிய அன்னையர்களுக்கு தெரியும் பொறிக்கும் பொழுது அவர்கள் என்ன வேதனைப்படுகிறார்கள் என்பது. அவர்கள் அப்பளத்தை மாத்திரம் பொறிக்கிறதில்லை, தாங்களும் பொறிந்துதான் வெளியில வந்து கொடுக்கிறார்கள், எரிந்து விடுவார்கள் வீட்டிலே சாப்பிடுகிறார்கள். உண்மைதானே? உண்மையா இல்லையா? அடுக்களையே ஒரு துளி எண்ணெய் பட்டு அதெல்லாம் நாம் கவனிக்க மாட்டோம். அவர்கள் கைகளிலே கால்களிலே முகங்களிலே எங்க விழுந்தால் என்ன, இவன் விழுந்தால் என்ன, எரிந்தால் என்ன என்று நினைத்து அப்படத்தை நொறுக்குகின்ற நல்ல அப்பாக்கள் நாம். எப்போது இருந்த போகிற இந்த தப்பான அப்பாக்கள் சரி போகட்டும். அடுக்களை அடுக்களை வன்மம் நம்மை சும்மா விடாது. அவர்கள் அடுக்களை திட்டுவார்கள், திமிர்வார்கள். ஏனென்றால் கொதிக்கும் எண்ணையும் கொதிக்கும் குளமும் சத்தத்தை அவர்களுடைய வார்த்தை நமது ஆளுநர் கேட்காமல் திட்டுவார்கள். இதெல்லாம் நமக்கு தெரியாது. எத்தனை கைங்கரிய வைத்திருக்கிறார் தெரியுமா? போகட்டும், நமது அன்னையர்கள் அல்ல, நான் எங்கேயோ இருக்கிறாங்க, சரி போகட்டும். அப்படி இருக்கும் பொழுது அன்புக்குரியவர்களே, கொதிக்கும் எண்ணையை விழுந்தால் யோவான் ஐயா விழுந்த ராஜா மேலது கேலரி என்று சொல்வார்கள். கேலரி அல்லது ஒரு பெரிய மேடை, அங்கிருந்து ராஜா பார்க்கிறார் கொதிக்கு வெளியில் விழுந்த யோவான் என்ன ஆகிறார், பொறித்து எடுக்கப்படுவார் என்று சொல்லி. ஆனால் எண்ணெய் கொப்பரைக்குள்ளே விழுந்த யோவான் ஐயா மூழ்கி முழங்கால் படித்து கைகளை தூக்கி சேர்த்து கொண்டிருந்தார். நல்ல சொல்லமா, நல்ல சத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொதிக்கு எண்ணெய் கொப்பரையில் விழுந்த அப்போஸ்தலன் யோவான் முழங்கால் படித்து செவித்தது ஏன், எப்படி, எதற்கு? ஆண்டவன் மீது வைத்த விசுவாசம். நினைச்சு பார்க்க நம்ம என்மாத்திரம் அரசர் பார்த்தார், அச்சம் கொண்டார், ஐயோ இந்த மாமனிதர் கொதிக்கும் எண்ணெய் கொப்பரை விழுந்து முழங்கால் படி இருக்காரே, இவர் சர்வ சாதாரணமான மனிதர் அல்ல, இவரை தூக்கி
வெளியில கொண்டு வர சொல்லி தூக்கப்பாளர்கள் மாண்டு போனார்கள், தூக்கப்பாளர் செத்து போனார்கள். என்ன கொம்பளையில தெரித்து அவரை வெளியில கொண்டு வந்த பின்பு ராஜா சொன்னார், இதெல்லாம் ரொம்ப முடியாத காரியமாயிருக்கிறதே, ஆனாலும் உங்களுக்கு நான் தண்டனை தர வேண்டும் பாருங்கள். அப்ப கூடாதே திருக்கு நெஞ்சம் உள்ளவன் அந்த அரசன் உன்னை நான் தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி அவளை பார்த்து கூட திருந்த வேண்டாமா? பட்டாள்தான் தெரியும் பாமரனுக்கு என்ற ஒரு வடமொழி, அவனுக்கு பட்டு கூட தெரியவில்லை இந்த அரசனுக்கு, திரிந்து ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டாமா பாருங்கள் சொன்னார். சரி நீ எப்படி சாக வைக்கிறான் சொல்லி கேட்டால் என்ன செய்ய அப்படி சொல்லி சொல்லுகிறார். பத்மு தீவு, பத்மு பத்மு இங்கிலீஷ் PADMUS பத்மஸ் ஐலாண்ட், சுற்றிலும் கடல் நடுவிலே நிலப்பரப்பு இருக்குமானால் அது பேர் தீவு, சுற்றிலும் தண்ணீர் நடுவிலே நிலப்பரப்பு இருக்குமானால் அது பேர் தீவு ஐலாண்ட், சுற்றில நிலப்பரப்பு நடுவிலே நீர் இருக்குமானால் அது பேர் தீபகற்பம், தீபகற்பம் இது தீவு. பத்ம என்ற தீவிரத்தை ஐயா யோகனை கூட அவங்க கூட சொல்லிட்டார். ஏன்னா பத்ம தீவுக்கு போனவங்க திருமணதா சரித்திரமே இல்லை. ஏன் தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய கால சூழ்நிலை, விஷமான கால சூழ்நிலை, ஒன்று விஷமான கால சூழ்நிலை, ஒன்று விஷம் இருக்குமா கொடிய காலநிலை, இரண்டாவது கொடிய செடி கொடி மரங்கள் இருக்குமா, மூன்றாவது விஷ காய் நிறைந்திருக்குமா, நாலாவது விஷமான மிருகங்கள் பூச்சிகள் கொள்ளுவாய் சர்ப்பங்கள் பெருங்கரும் பயங்கரமான மிருகங்கள்லாம் இருக்குமா, ஒரு கொசு கடித்தாலே இறந்து போய்விடுவார்கள், அங்க இருக்கிற மரம் எல்லாம் அப்படியே ரத்தத்தை உறிஞ்சி பிடிக்கும். அதனால அதை தெரிந்து கொண்ட ராஜா யோகனை அப்படி அங்க வந்து கொண்டு அங்க அப்படி சாகட்டும். நடந்தது என்ன தெரியுமா? வெளிப்படுத்துற விசேஷம் சோதரம் 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 ஒன்றாம் அதிகார் வெளிப்படுத்துற விசேஷம் ஒன்றாம் அதிகார சேர்த்துக் கொள்ளுங்கள். பாருங்கள் வெளிப்படுத்தும் விசேஷம் ஒன்றாம் அதிகாரத்திலே வசனம் பத்து ஒன்பதை வாசித்து அப்படி வாசிக்கலாமே. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற அப்ப பழைய ஏற்பாட்டு பக்திமான்கள் துன்பங்கள் பாடுகள் உபத்திரங்களை கண்டு வந்தார்கள், புதிய ஏற்பாடுகள் சுத்தவான்களும் பாடுகள் துன்பங்கள் உபத்திரங்கள். அப்ப உபத்திரத்துக்கு நல்ல உதாரணம் யோவான் ஐயா, மனசுல வச்சுக்கங்க. அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் இயேசு கிறிஸ்துவின் பொறுமைக்கும் யோவானாகிய நான் தேவ வசனத்து நிமித்தம் ஒன்று ஒன்று இவங்கெல்லாம் ஏன் உபத்திரப்பட்டாங்க? ஒன்று தேவ வசனத்து நிமித்தமும், இரண்டாவது இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும். ஐயா நமக்கு உபத்திரம் வரதா இருந்தா ஆண்டவர் நிமித்தம் தாங்க வரணும், நம்முடைய சுயமா நமக்கு உபத்திரம் வரக்கூடாது, நம்ம வார்த்தைகளால உபத்திரம் வரக்கூடாது, நம்முடைய பெருமையினால உபத்திரம் வந்துடக்கூடாது, சண்டனால உபத்திரம் வந்துடக்கூடாது, நாலு பேருக்கு அடிக்கடி பிரச்சனைகள் வந்து உபத்திரம் வரக்கூடாது, அதுல வந்து அது பேர் உபத்திரமா சொல்ற வார்த்தைகளை திருப்பி நம்ம திருத்தணும் சொல்லணும். சில சொல்லுவாங்க ரொம்ப உபத்திரப்படி இல்லை, எதுல உபத்திரம் வருது நம்முடைய சுயம் காரியங்கள் அது உபத்திரம் வரக்கூடாது, ஆண்டவர் நிமித்த உபத்திரம் வரணும், ஆண்டவர் நிமித்தம் வரணும். நீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களை தொடர்ந்து ஆராதித்தீர்கள், நாங்கள் முற்றிலும் உங்களை அழிப்போம், அதுதான் உபத்திரம். வீட்டுல வர சண்டைனால, துணிமணிக்கு வர சண்டைனால, நகரட்டுக்கு வர சண்டைனால, வீட்டுனால, காட்டுனால, ரோட்டுனால, ரோட்டுனால, தோட்டத்தினால, மண்ணுனால, மணனால, ஆண்டவன் தாழ்வு தூண்டுகோள் முப்பது இதுல வர்றது சண்டை உபத்திரம் கிடையாது. கணவன் மனைவி சும்மா வாழ்ந்து சண்டை வர நான் மிகுந்த உபத்திரப்பட்டு என்ன உபத்திரம் அது நீ நடக்கல அது நடக்கல அதெல்லாம் உபத்திரம் கிடையாது, தவறு. வேத சத்தியத்தை நல்லா ஆழ்ந்து கற்றுக்கொள்வோம், இது உபத்திரம் கிடையாது, நம்ம வாயினால வர சண்டை, அதெல்லாம் நம்மனால வர்றது. நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் ஒரு பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். இன்னும் உபத்திரமும் பாருங்கள், அது நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சி நிமித்தமும் ஆவிக்குள்ளானே
அந்த பத்மத்தில வந்து யோவானையும் கொண்டு போட்டாங்க. கிரியாத்மக நல்லா படிக்க அவர் ஆவிக்குள்ளாகிறார். அதாவது he was in the spirit on the Lord's day. அவர் ஆவிக்குள்ளாகிறாரா? உடம்புதான் கீழே கிடக்கும். பின்னாலே சத்தம் பெரியார ஒரு சத்தத்தை கேட்டேன். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன். அதிகமாக
கொடுக்கும்படி உத்தரவு கொடுத்து உத்தரவு கொடுத்து சாத்ராக் மேஷாக் ஆபேதோரோ என்பவர்களை வெளியே அக்கினி சுடரிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் ராணுவத்தில் பலசாலியாக தன் ராணுவத்தில் என்ன சொல்லாம தெரியல முப்படை தளபதி சொல்லுவாங்க பலசாலியா இருப்பாங்க பெரிய பெரிய மேஜர் அவங்களை எல்லாம் கூப்பிட்டு அவங்களை கட்ட சொல்றாங்க மூணு பேர்த்தை சேர்ந்து கட்டியாச்சு கட்டி வீட்டுல படி தயவு செய்து எரிகிற அக்னி சூழல் கூட போட்டுட்டாங்க நடந்தது என்ன அந்த வசனத்தை இறுதியா படிச்சு முடிங்க தங்கள் ஒன்று அவங்க மூணு எல்லாரோட போடப்பட்டிருக்காங்க பாருங்க தங்கள் தலைக்கு வந்தது எப்படி வந்துச்சா தலை தலை தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சா குறி வச்சு அடிச்சாங்க மூணாவது எப்பயுமே அடுத்த தேசமா இருந்தாலும் சரி கர்த்தருக்கே துன்பம் இல்லையே நமக்கு இன்பம் எப்படி வரும் சோதனைகளை கடந்தவர்களால் சாதனைகளை செய்திருக்கிறார்கள் கடைக்கற்களை உடைத்தவர்கள் படிக்கற்களை கடந்து போயிருக்கிறார்கள் ஆமே அப்படி அவைகளோடும் கட்டப்பட்டு அக்கடி சூழல் அங்க கீழே எரியுது 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 அப்படி அதுக்குள்ள தூக்கி போடப்பட்டார்கள் ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்துச்சா நெருப்பு கடுமையா இருக்குது